ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அண்ட் பாப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு, நல்ல காரசாரமான ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து வௌவால் மீன் வந்து எடுத்திருக்கேன். இது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய மீன் பார்த்திங்கன்னா நான் பொழிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா என்னோடய கைக்கே பாதி சைஸ் தான் இருந்தது. ஒரு 9 மீன் வரைக்கும் நினச்சி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன் நான் இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக ஸ்லைஸ் போட்டு கொடுப்பாங்க. வாலில் கூட நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஷ் இருக்கும். தலையில் கூட ரொம்ப வேஸ்டேஜ் வந்து வராது. இவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு வந்து நல்லா சதை வந்துடும். ஸோ இந்த மீன் வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு 350 கிராம் வரைக்கும் மீன் எடுத்திருக்கேன். செட்டிநாடு ஸ்டைல்னாலே நம்ம வந்து வறுத்தரிச்சு பண்ணுறது தானே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மசாலா, அதுக்கு 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் மட்டும் வந்து நான் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன். வெந்தயம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா கசந்துடும். அப்புறம் காரத்துக்காக காஞ்ச மிளகா, அப்புறம் 2 கிராம்பு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகா எதுவும் சேர்க்கலை, ஃபுல்லாமே காஞ்ச மிளகா மட்டும் தான், காரம் இருக்க மாதிரி மிளகா தான் எடுத்துருக்கேன். நீங்கள் 8-10 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 350 கிராம் மீனுக்கு நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க, நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை பவுடர் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறமா நல்லா நைஸாக பவுடரை வந்து அரைச்சிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் குழம்பு வைக்கிறப்போ சூப்பராக இருக்கும், இல்லைனா ரொம்ப திட்டு திட்டாக தெரியும். இந்தளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எனக்கு 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் வந்தது. இப்போ வந்து ஒரு கடாயில் நான் 5 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றுறேன். 5 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து தாளிச்சு விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம், அப்புறம் புளிக்குழம்புனாலே கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு அதை வந்து தாளிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா அதை வெடிக்க விட்டுறேன். கருவேப்பிலை நல்லா வெடித்ததும் அடுத்து நம்ம ஆனியன் அப்புறம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். 15 சின்ன வெங்காயம் வரைக்கும் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் 4 பல் பூண்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போகிறேன். 2 பெரிய சைஸ் டொமேட்டோவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடய பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டொமேட்டோ கூட அப்படியே ராவாக சேர்த்துக்கலாம். என்னென்னா அது மசியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருவேன். மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை வதங்கிடும். இந்தளவு நீங்கள் மசிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து வதக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா வந்து சேர்த்துடலாம். வந்து 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் வந்தது. 4 டேபிள்ஸ்பூன் அப்படியே ஃபுல்லாக நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா நான் வதக்கி விட்டுறேன். இது இப்போ நல்லா வதங்கினதும் அதில் வந்து நான் இப்போது அந்த தக்காளி அரைச்சோம்ல அதில் மிக்சர் ஜாரை கழுவி இந்த தண்ணியை வெறும் 1 கால் டம்ளர் மட்டும்தான் இருக்கும், அதை தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவில் சேர்த்துட்டோம். ஸோ இதில் மஞ்சள் தூளும் சில்லி பவுடர் மட்டும், காஷ்மீரி சில்லி தான் நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம காரத்துக்காக சில்லி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் காஷ்மீரி சில்லி கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் கிரிமினாசினி காஷ்மீரி சில்லி கலருக்காக இது ரெண்டு மூணு ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா வதக்கி விட்டுறேன். இது நல்லா வதங்கினதும் இதுக்கப்புறம் அடுத்தது இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். அது சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நான் நல்லா ஊற வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். 1/4 டம்ளர் மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த புளி ஊற வச்சதில். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா நான் வதக்கிடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நான் கோகோனட் மில்க் வந்து எடுத்திருக்கேன். நல்லா 1/2 முடி தேங்காய் நல்லா துருவி அதிலேருந்து முதல் பாலை மட்டும் நல்லா கட்டியான பாலை வந்து எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி வேணாலும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நல்லா கட்டியான பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக ரிச்சாக இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சமாக கொதிச்சு வந்ததும் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதங்குறப்போ உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணல, அதனால் இப்போ நான் வந்து ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன் உப்பு. கல் உப்பு சேர்த்துக்கோங்க, மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை வந்து வெஜிடபிள் குழம்பா மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா, வெஜ் குழம்பு வைக்கணும்னு நினச்சோன்னா, இந்த டைமில் நம்ம வந்து கத்திரிக்காய் மட்டும் போட்டுட்டு கத்திரிக்காயை வேக வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ கத்திரிக்காய் ப்ளஸ் மீன் குழம்பு மீன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மீன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாத்தோட பச்சை வாசனமும் போகணும் நமக்கு. தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், புளி சேர்த்துருக்கோம், மசாலாலாம் சேர்த்துருக்கோம். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக கொதிக்கவே கூடாது, ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். நான் இன்றைக்கி ரொம்ப தின்னாக ஊசி மாதிரி ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது உடனே உடஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான், 5 to 6 மினிட்ஸ் மட்டும்தான் நான் கொதிக்க வைக்க போகிறேன். இந்த மீன் துண்டுகளெல்லாம் நம்ம இப்போ இதில் எடுத்து ஆட் பண்ணிடலாம். மீன் துண்டுகள்லாம் சூப்பராக அதில் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு, ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி ஒரு கரண்டியை வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக மீன் உடஞ்சிராமல் பார்த்து அதை கிளறி விடணும். மீன் வந்து அந்த குழம்புக்குள்ளே வந்து மூழ்கணும். ஏன்னா நம்ம தண்ணி நிறையா சேர்க்கல இல்லையா. ஏற்கனவே பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிட்டோம். ஸோ 5 மினிட்ஸ் தான் கொதிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் லைட்டாக மட்டும் அதை கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு மீன் வந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மசாலா புளி எல்லாம் சேர்த்து இந்த டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நாங்கள் பேச்சுலராக இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா காரைக்குடி தான், அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப அவங்கள்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி தான் இது. செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மீன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சிம்பிள் மீன் குழம்போட ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் மாம்ஸ் அண்ட் பாப்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.